நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் போலீஸின் பெயர் தான் அம்பிகா. இவங்க தன்னுடைய சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சு தன்னுடைய தங்கச்சியையும் கூடவே சேர்ந்து நம்ம எப்படியாவது ஒரு முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிவகை செஞ்சிடணும், நம்ம தங்கச்சியை வந்து கட்டி கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு படித்தாங்க. அதுக்கப்புறமா ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் ஓரளவு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க. தன்னுடைய அப்பா அம்மா இரண்டு பேருக்குமே வயதாகிட்டதால் அந்த ரெண்டு பேர்த்தையும் நாம் தான் கவனிச்சுக்கணும் இதுக்கப்புறம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு தான் போலீஸுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. பெண் போலீஸ்லேயும் அவங்களுக்கு இடமும் கிடச்சி முதல் முறையாக டியூட்டி போட்டிருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில். அங்கே முதல் நாள் டியூட்டிக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிகாவை நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து பாராட்டினாங்க. நீ ஒரு சின்ன பொண்ணாக இருக்க, கண்டிப்பாக நீ ஒரு பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அதே மாதிரியே தன்னுடைய பணிகள் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நம்ம அம்பிகாவோட பேர் வந்து வழங்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் ஹைவேல வந்து உனக்கு டியூட்டி போடணும், அதனால் நீ அங்கே போய் நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, நீ போய் அம்பிகா டிராஃபிக் ஜாமை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, அந்த டைமில் வந்து கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அரசியல் பிரமுகர் வர்ற நேரம் பார்த்து கண்டிப்பாக அங்கே டிராஃபிக் ஜாம் ஏற்படுறது வழக்கம்தான், அதனால் ஒன்றுக்கு ரெண்டு போலீஸாக வந்து எப்பயுமே போடுறது வழக்கம்தான், நீ அங்கே போய் நில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்பிகா போனதுக்கப்புறம் டிராஃபிக் ஜாம் ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க போய் இறங்கின இடம் தான், அதாவது வந்து அவங்க வேலை பார்க்குற இடம் தான் ரொம்பவே மோசமான இடம். அதாவது அந்த இடத்துல சுற்றி முற்றி யாருமே கிடையாது. அந்த டிராஃபிக் ஜாமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாட்டிக்கிட்டு ஓரளவு எப்படியோ கிளியர் ஆகிட்டு பண்ணிட்டாங்க. போகும்போது சாப்பாடு தண்ணி ரெண்டையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான், பறந்த வெளியாக இருக்கிறதால அவங்களால பாத்ரூம் போக முடியல. திடீர்னு அவங்களுக்கு எமர்ஜென்சியாக பாத்ரூம் போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்படிப்பட்ட பறந்த வெளியில் காரு பஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாகனங்கள் வந்து போகிற இந்த ஒரு பறந்த வெளியில் நாம் எப்படி பாத்ரூம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. வயிற்றை பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக உக்காந்துட்டு இருக்கும்போது தான் திடுதுப்புன்னு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் நடக்கலை. என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கார் ஒன்று ஒரு லாரி மேலே வந்து மோதுற மாதிரி போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுது. அந்த காரு மோத வர்றதை பார்த்த லாரி டிரைவரு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே லெஃப்டில் ஓடிச்சு ஸ்டேரிங்கை தள்ளிடுறாரு. இதில் நில குழஞ்சி பக்கத்தில் இருக்கிற அந்த மயில்கல் மேலே மோத போயிட்டு அந்த இடத்துல நேராக பிரேக்கை போட்டு இறங்கிடுறாரு. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு வேறு ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் நடந்து ஏதாவது வந்து கிராச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக சுற்றி முற்றி லாரி டிரைவர் வந்து பார்க்குறாரு லாரிக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நேரம் தான் சரி ஒன்றும் இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து லாரிக்குள்ளே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போது அந்த பெண் போலீஸ் அம்பிகா வந்து வயத்தை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து என்னாச்சு இந்த ரோட்டில் இந்த பெண் போலீஸ் ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல இப்படி வந்து வயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போய் மேடம் என்னாச்சு ஏன் இந்தமாரி வயத்தை பிடிச்சிட்டு சோகமாக இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் போலீஸ் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. உடனடியாக வந்து திருப்பி சொல்லுங்கள் என்னாச்சு மேடம் சொல்லுங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. வயத்தை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு ஒன்று பசியாக இருக்கணும், இல்லாட்டி மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கணும், இல்லாட்டி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பக்கத்தில் சாப்பாடு பொட்டலத்தை பார்த்துட்டாரு, அதனால் பசி கிடையாது. ஸோ மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கணும், இல்லாட்டி பாத்ரூம் போகிறதா இருக்கணும், அதனால் நம்ம எப்படியாவது வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அதை வெளிப்படையாக அந்த பெண் போலீஸ்கிட்ட சொல்லாமல் மேடம் என் கூட ஒரு நிமிஷம் வரீங்களா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு வரலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல பெண் போலீஸ் வந்து நம்பவே இல்லை, யார் இவர் தெரியாமல் திடீர் திப்புன்னு வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த டிரைவர் ஏமா என்னை பார்த்து இப்படி தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து உண்மையிலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்கேன், நீங்களும் எனக்கு வந்து பொண்ணு மாதிரி தான், உங்கள் வயசில் எனக்கு ஒரு பொண்ணும் இருக்குது, என் பொண்ணாக இருந்தால் அந்த இடத்துல நான் இந்தமாதிரி இருந்தேன்னா தவிக்க விட்டுட்டு போனால் அந்த ஆண்டவன் கூட என்னை மன்னிக்க மாட்டான், தயவு செஞ்சு வாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் உடனே வந்து அந்த பெண் போலீஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. பக்கத்தில் இருந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட்டு ஒன்று இருக்குது, அந்த டாய்லெட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீனஸ் ஆகிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கடைசியாக அந்த அவருடைய பேரை கூட வந்து சொல்லாமல் அங்கேருந்து போகவும் உடனடியாக வந்து நம்ம அம்பிகா மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய முகநூல் பதிவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அப்போது எனக்கு வந்து எங்கள் அப்பா மாதிரி இருந்த ஒரு லாரி டிரைவர் தான் என்னை வந்து காப்பாற்றினார், அப்படி காப்பாற்றி என்னைய வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையிலுமே நான் வந்து அவரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அவருடைய பேர் கூட வந்து கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் முகம் தெரியாத அந்த அப்பாவுக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. முகம் தெரியாத யாருக்குமே வந்து நன்றி செய்கிறது உண்மையிலுமே கடவுளுக்கு சமமான வந்து ஒரு குணம் தான். இந்த குணத்தை எல்லோருக்குமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.